இந்த மாதிரி நம்ம முளைக்கட்டி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, வெயிட் லாஸுக்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும், வெயிட்டையும் நல்லா குறைக்கக்கூடியது, கெட்ட கொலஸ்ட்ராலையும் நல்லா கரைக்கக்கூடியது. இந்த முளைக்கட்டின பயிர்களப்ப அதிகமான புரோட்டீன் இருக்குது, ஃபைபரும் இருக்குது. இப்படி இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு மலச்சிக்கலும் இருக்காது, வயிறும் நல்லா கிளியர் ஆகும். இப்போ அம்மா வந்து வெந்தயத்தை வந்து நல்லா ஊற வச்சிருக்கேன், ஊற வச்சு முளைக்கட்டி இருக்கேன். அதாவது முதல் நாள் வந்து நம்ம ஒரு 10 மணி நேரம் வெந்தயத்தை நல்லா கழுவிட்டு ஒரு 10 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடணும். ஊற வச்ச பிறகு அந்த ஊற வச்ச வெந்தயத்தை வந்து நம்ம அதை எடுத்து ஒரு துணியில் கட்டி அப்படி வச்சோம்னா இப்படி முளை நல்லா கட்டிடும். இன்னும் கொஞ்சம் கூட நல்லா முளை கட்டலை, நம்ம கொஞ்சம் வச்சுருந்தோம்னா இன்னும் ஒரு 3 மணி நேரம் வச்சுருந்தோம்னா இன்னும் நல்லா நீல நீளமாக நல்லா முளைக்கட்டி இருக்கும். இதுவுமே நல்லா சூப்பராக இருக்கும். இதை அப்படியே சாப்பிட்டாலும் எந்த ஒரு கசப்புத்தன்மையும் இருக்காது. ஏன்னா முளைக்கட்டி அந்த வேர் இருக்கையா, அந்த வேர் வந்து நல்லா நம்மளுக்கு வந்து நல்லா ஒரு இனிப்புத்தன்மை கொடுக்கும். அதனால் வெந்தயத்தை இப்படி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு கசப்புத்தன்மையும் இருக்காது. சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இந்த வெந்தயத்தைப்பா நம்ம காலையில் எந்திரிச்சு வெறும் நல்லா பல் துலக்கிட்டு நல்லா வெறும் வயிற்றில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதை நல்லா அழகாக மென்று சாப்பிடலாம். எந்த ஒரு கசப்புத்தன்மையும் இருக்காது, எந்த ஒரு இது இருக்காது. நார்மலாக எப்பயும் சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கும். முளைக்கட்டின வெந்தயத்தை அப்படி நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நல்லா நம்ம உடம்புல உள்ள வெயிட்டும் நல்லா குறையும்ப்பா. நல்ல நம்மளுக்கு வந்து உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியும் தரக்கூடியது. ஹீட்டான உடம்பு இருக்கு இல்லையா, ஹீட்டான உடம்புக்கு இது வந்து நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது. இப்போ சுகர் பேஷண்ட் இருக்காங்களா, அவங்களுக்கெல்லாம் இதை நம்ம சாப்பிட்டோம்னா ஒரு ஸ்பூன் நான் இந்த முளைக்கட்டின வெந்தயத்தை சாப்பிட்டோம்னா நல்லா அவங்களுக்கும் சுகருடைய லெவலும் நல்லா கண்ட்ரோல் பண்ணும். இதை எடுத்து நம்ம ஒரு பவுலில் கொட்டிக்கிடுவோம். இது வந்து முளைக்கட்டின பாசிப்பயர். பாசிப்பயரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன செஞ்சிடணும், நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடணும். ஒரு 8 மணி நேரத்துக்கு ஊற வச்ச பிறகு அதை எடுத்து நம்ம ஒரு துணியில் வெள்ளை துணியில் இப்படி போட்டு நம்ம கட்டி வச்சிட்டோம்னா அழகாக வந்து ஒரு 10 மணி நேரத்தில் அழகாக இது வந்து இப்படி நல்லா முளைக்கட்டிடும். இதில் அவ்வளவு மருத்துவ குணம் இருக்குது, நிறைய நிறைய சத்துக்கள் இருக்குது, இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது, இம்யூனிட்டி பவர் நிறைய அதிகமாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நம்ம உடம்புக்கும் நல்லது, வெயிட்டும் நல்லா குறைக்கக்கூடியது, நல்லா வெயிட் லாஸுக்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். இந்த வெள்ளரிக்காய் வந்து நல்ல நம்ம உடம்புக்கு நீர் சத்து உள்ள காய், நம்ம உடம்புல உள்ள வெயிட்டை நல்லா குறைக்கக்கூடியது இந்த வெள்ளரிக்காய். இப்போ 2 வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். இந்த பக்கமும் இந்த பக்கமும் கட் பண்ணிக்கிடுவோம். நல்லா கொஞ்சம் நறுக்கி போட்டுக்கிடுவோம். இப்போ வெள்ளரிக்காயை நம்ம நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டாச்சு. கேரட் எடுத்திருக்கேன். இந்த கேரட்டை வந்து தோலை சீவிக்கிடுவோம். கேரட்டில் உள்ள மேத்தோலை சீவிக்கிறோம். கேரட்டுடைய தோலை சீவியாச்சு. இந்த பக்கமும் இந்த பக்கமும் நமக்கு தேவையில்லை. இதை வந்து ஒரு மீடியமான கேரட்டை இதை வந்து துருவிக்கிறோம் அதில். இப்போ கேரட்டை நம்ம துருவியாச்சு. அம்மா வந்து இந்த அளவுக்கு பின்னாடி வந்து நல்லா இந்த ப்ரௌன் கலர் கோடை வந்து சீவியாச்சு. இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து தேங்காய் எடுத்துருக்கோம், ஃப்ரெஷ் தேங்காய். இது தேங்காய் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஃப்ரெஷ்ஷாக அப்படி தேங்காய் நம்ம சாப்பிடும் போது நல்ல கொலஸ்ட்ராலை நம்ம உடம்புக்கு தரக்கூடியது. இந்த அளவுக்கு ஒரு சில் அளவுக்கு லைட்டாக எடுத்துக்கிறோம். இதை இதில் துருவிக்கிறோம். இப்போ நம்ம தேங்காவை துருவி போட்டாச்சு. இப்போ நம்ம முளைக்கட்டியே இந்த பாசி பயரை இதில் ஒரு பிடி அளவுக்கு போட்டுக்கிறோம். இந்த அளவுக்கு போட்டுக்கிறோம். இப்போ வெந்தயத்தை நம்ம முளைக்கட்டின வெந்தயத்தை ஒரு ஸ்பூன் இதில் போட்டுக்கிறோம். ஒரு அரை எலுமிச்சம்பழத்தில் கால் பாகம் புழிஞ்சுக்கிடுவோம். கொஞ்சம் பிங்க் சால்ட்டு போட்டுக்கிடுவோம். வெயிட் லாஸ் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். வந்து மிளகு பொடி அம்மா வந்து கல்லில் இடித்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் போட்டுக்கிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். கொஞ்சம் மல்லி இலையை பொடியாக நறுக்கி போட்டுக்கிடுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். ஒரு 2 ஸ்பூனு நிலக்கடலை பருப்பு போட்டுக்கிடுவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம்ப்பா. இப்போ அவ்வளோதான்ப்பா, நம்ம வெயிட் லாஸ் சாலடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து
இப்போ ஒரு 4 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கேன். இதல லைட்டா தயிர் கலவுக்கு லைட்டா உப்பு போட்டுக்குறோம். பிங் salt தயிர் அளவுக்கு மீதி இருக்கறத இந்த இதல போட்டுறோம். தயிர்ல இந்த மாதிரி சாப்பிடலாம், உங்களுக்கு அந்த மாதிரியும் சாப்பிடலாம். இத நல்லா mix பண்ணிக்குறோம். இப்போ இத வந்து பவுல்ல மாத்திக்குறோம். ரெண்டு டைப்பாவும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம், இந்த மாதிரி நம்ம தயிர் போட்டும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப அருமையான weight loss breakfast பா, இது அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும், அவ்வளோ ஒரு ஹெல்தியானது. அவ்வளோதான்ப்பா, weight loss salad ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது. வர இந்த முளைக்கட்டந்ததை மட்டும் நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இது வாரத்துக்கு ஒரு 3-4 நாளை கூட இது நல்லா சாப்பிடலாம். நம்ம முளைக்கட்டினதை மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இதில் அதிகமான நிறைய சத்துக்கள் இருக்குப்பா. இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா இது நல்லா குறையும், வெயிட் லாஸுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். நம்மளுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் நம்மளுக்கு இது கிடைக்கும். வந்து நம்ம முளைக்கட்டின வெந்தயம் போட்டிருக்கோம்ப்பா, ஒரு பிட்டு கசப்பு கிடையாது. நம்ம டெய்லி ஊற வச்சு முளைக்கட்டினதை டெய்லி ஒரு ஸ்பூன் டெய்லி நம்மளுக்கு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல உள்ள சூட்டையும் குறைக்கக்கூடியது. நல்ல உங்களுக்கு முடியும் நல்லா ஷைனிங்காக நல்லா நீளமாக வளரும். இது எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. டயட்டில் இருக்கிறவங்க, வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டு எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.